Hi friends, welcome to Yummy Cooking. இன்னைக்கு நம்ம Yummy Cooking ல கமர் கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம Yummy Cooking சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப டேஸ்டான கமர் கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப் துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் தேங்காவை சின்ன சின்ன பீசஸா போட்டு மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துர்க்கேன். நம்ம தேங்காவை இந்த மாதிரி அரைச்சிட்டு சேக்கும்போது கமர் கட் நல்ல டேஸ்டா இருக்கும். ரொம்ப நைஸா அரைச்சிட கூடாது, கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லனா நீங்க தேங்காவை துருவிட்டு மிக்ஸில ஒரு ஓட்டு ஓட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இத நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயில இருக்க ஈரம் போற அளவுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃபிளேம்ல வச்சிட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு, கலர் மாறாம நல்லா உதிரி உதிரியாவும் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத வேற பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வெள்ளப்பாகு ரெடி பண்ண போறோம். அதுக்கு 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. தேங்காய் எந்த கப்ல அளந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்லயே வெல்லம் எடுத்துக்கோங்க. இது கூட அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலரி விட்டுட்டே இருங்க, அப்போதான் வெல்லம் சீக்கிரமா கரையும். இப்ப பாருங்க, வெல்லம் நல்லா தண்ணியில கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்க எந்த பாத்திரத்துல வெள்ளப்பாகு செய்ய போறீங்களோ அதுல நம்ம கரைச்சு வச்சிருக்க வெள்ளத்தை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போதான் வெள்ளத்துல இருக்க டஸ்ட் எல்லாம் ஃபில்டர் ஆயிட்டு நமக்கு மண்ணெல்லாம் இல்லாம நல்லா கிளீனா கிடைக்கும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. வெள்ளம் பாகு நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்தாதான் நமக்கு கமர் கட் நல்லா டேஸ்டா இருக்கும். இது நல்லா கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்ப பாருங்க, இது நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு அதுல வெள்ளப்பாக விடும்போது அது தண்ணியில கரையாம நம்மளால ஈஸியா எடுக்க முடியும். இது தண்ணியில கரையாம கையிலையும் ஒட்டாம அழகா பால் மாதிரி நம்மளால எடுக்க முடியும். இதுதான் வெள்ளப்பாகோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காவை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த தண்ணி எல்லாம் வத்தி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கை விடாம நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இது கெட்டியாகும் போது லைட்டா கலர் மாறும், அது வரைக்கும் இத கலரி விட்டுட்டே இருங்க. இப்ப பாருங்க, இதுல இருக்க தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆயிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. அண்ட் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இத நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம். நீங்க எந்த பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ண போறீங்களோ அந்த பிளேட்ல கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிட்டு இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கையில லைட்டா தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்பூன்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ்ல எந்த ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சுக்கோங்க. இது சூடா இருக்கும் போதே தான் உருண்டை பிடிக்க வரும், ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க முடியாது. சூடா இருக்கும் போதே உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கமர் கட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட். இதை நீங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த கமர் கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க.